இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சது, உப்பு, 3 பெரிய வெங்காயம், 3 இல்லை 4 பச்சை மிளகாய், உங்களோட காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ நம்ம கொஞ்சம் நர நரன்னு அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நைஸாக இல்லை, நர நரன்னு அரைச்சிக்க போகிறோம். வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம், அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட பச்சை வெங்காய சட்னி அல்லது பச்சை சட்னி ரெடி. காரச்சட்னி, பச்சை சட்னி, வெங்காய சட்னி எப்படி வேணால் சொல்லலாம், சூப்பராக இருக்குங்க. இது இப்போ இது தாளிச்சு கொட்டலாம். நல்லெண்ணெயை நல்லா காய வச்சேன், அதில் கடுகு தாளித்து இந்த சட்னியில் கொட்டினா போதும். அவ்வளோதான், அதுக்கு வேறு எந்த தாளிப்பும் தேவையில்லை, இதுவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட பச்சை மிளகாய் சட்னி, வெங்காய சட்னி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ஊற்றுற இட்லியோட கூட இட்லி ஊற்ற வேண்டியிருக்கோம், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வந்து, அவ்வளோ இட்லி உள்ளே போகும் இதை வச்சு சாப்பிட்டோம்னா, தொட்டு சாப்பிட்டோம்னா.